இங்க ஒருத்தர் ஊறுகாய் தயாரிக்கிறதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வெள்ளரிக்காய் எல்லாம் வாங்கி பில் போடுறாரு. பார்த்தா அவங்க அதை ஏகப்பட்ட ரேட்டு சொல்றாங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில லைட்டா டேமேஜ் ஆன வெள்ளரிக்காய் எல்லாம் ஒரு குப்பை தொட்டியில தூக்கி போடுவாங்க. அதுல இருக்கிற வெள்ளரிக்காய் எல்லாம் எடுத்து ஊறுகாவை தயாரிச்சு அதை கடத்தெருவுக்கு எடுத்துட்டு போய் விக்கிறதுக்காக போறாரு. அப்ப ரெண்டு பேர் வந்து அந்த ஊறுகாயை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பயங்கர டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, இது எந்த விதமான கெமிக்கலும் கலக்காத நேச்சுரலான ஊறுகான்னு சொல்றாரு. சரின்னு அவங்களும் அது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவரு கேட்டதை விட அதிக பைசா கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு போனவங்க அவருடைய கடையை சோசியல் மீடியா எல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பிசினஸ் டாப்புக்கு போயிடுது. இப்படி இவர் நல்லா சம்பாதிக்கிறத பார்த்து அவருடைய பேரனுக்கே பொறாமை ஏற்பட்டுருது. அதனால அவன் இவரை ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கிட்ட போட்டு கொடுத்துறான். அவங்கள வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவர் டேமேஜ் ஆன பொருள் எல்லாம் வச்சு ஊறுகாய் தயாரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய கடைக்கு சீல் வச்சிடுறாங்க. ஆனா அப்ப கூட அவர் சோர்ந்து போகாம என்ன பண்றாருன்னா, நம்ம ஊறுகாய் தயாரிச்சாதானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை வேலைக்கு எடுத்து அவங்கள வச்சு ஊறுகாய் தயாரிக்க ஆரம்பிச்சிடுறாரு.